மத்தேயு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 21 வசனம். அந்த வசனத்திலிருந்து இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், The Son of God became Son of Man in order to transform the Son of Man to become a Son of God. கிறிஸ்துமஸுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் மனிதனானார், மனிதனை கடவுளின் ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும்படியாக, மண்ணான மனிதனை மகிமைக்குரிய மனிதனாய் மாற்றத்தான் இயேசு பூமியில் பிறந்தார். திரும்ப சொல்லுகிறேன், மண்ணான மனிதன் அவனை மகிமையின் மனிதனாக மாற்றத்தான் இயேசு பிறந்தார். யோபு சொல்லுகிறான், யோபின் புஸ்தகம் 16:11, யோபு 16:11, ஹூ இஸ் மேன், மனிதன் யார்? எஸ், எல்லாரும் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோபின் புஸ்தகம் 16, அது செய்தி அல்ல, செய்தி மத்தேயு தான். யோபின் புஸ்தகம் 16:11 எல்லாம் சேர்ந்து கொள்ளுங்க, சொல்லுங்க. என்னை அநியாயக்காரர் வச ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையிலே என்னை அகப்பட பண்ணினார். இந்த உலகமெல்லாம் ஒரு காலத்தில் இப்படிதான் இருந்துச்சு. யாரிடமா இருந்தது? அநியாயக்காரர்கள் வசமாய், அடுத்து துன்மார்க்கரின் கையில் இருந்து. செய்தியில உங்களுக்கு புரிய வைப்பேன், இப்படிப்பட்ட துன்மார்க்கனாய், அக்கிரமக்காரனாய், அநியாயக்காரனாய், எபேசர் வாசிக்கிறோமே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை மண்ணான மனிதனை மகிமையின் மனிதனாக மாற்றத்தான் இயேசு பிறந்தார். ஆமென் சொல்லு. ஒரு கிறிஸ்தவம் இது மதம் அல்ல, இதை வரணும் ஆராதிக்கணும், அவர் இந்துவா பிறந்தார், நான் கிறிஸ்தவனா பிறந்தேன். திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியில யாருமே பிறப்பால் கிறிஸ்தவன் அல்ல. இந்த பூமியில யாருமே பிறப்பால் நோ மேன் இஸ் எ கிறிஸ்டியன். என்றைக்கு கவனிங்க, இது மாறணும். இது மாறணும், அநியாயம் துன்மார்க்கம் என்றைக்கு மாறுகிறோம்? இப்படி சொன்னாலும் புரியும், அநியாயக்கார வசமா இருந்த என்னை ஆண்டவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி கையில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. துன்மார்க்கரின் கையில் இருந்த நான் இன்னைக்கு அவர் கரத்தில் இருக்கிறேன். எல்லாரும் உங்களை கரங்களை நீட்டி சொல்லுங்க. ஒரு காலத்தில் அநியாயமாய் வாழ்ந்தேன், அக்கிரமமாய் வாழ்ந்தேன், நியாயமில்லாமல் வாழ்ந்தேன். இன்னைக்கு அவர் கரத்தில் ஒரு நீதி உள்ளவனாய் நான் வாழ்கிறேன். ஒரு காலத்தில் நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன், இன்னைக்கு அவர் கையிலே நான் நீதிமானாய் வாழ்கிறேன். சொல்லப்போனால் அப்படி புரியும் உங்களுக்கு, எங்கிருந்தீர்களோ அங்கிருந்து உங்களை பிடுங்கி உங்களை எடுத்து இன்றைக்கு அவர் கையில வைத்து கொண்டாரே, இதுதான் கிறிஸ்மஸ். உங்களுக்கு யார் கையிலிருந்து? அநியாயக்காரர் கையிலிருந்து. இரண்டாவது, துன்மார்க்கரின் கையிலிருந்து. நான் பின்னால சொல்லுவத, அதிலிருந்து உங்களை மீட்டு அவர் கரத்தினாலே உங்களை மூடி அவர் கண்மலை மேல் ஒளித்து வைத்தாரே, அந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஏசாயார் புஸ்தகம் 40:5, இந்த நாளினுடைய அர்த்தம் இதுதான். ஏசாயா 40:5, என்னோடு சேர்ந்த எல்லாரும் ஏசாயா 40:5 வாசியுங்கள். எஸ், இதுவரை பூமியிலே ஹூ இஸ் காட், மனிதன் யார் தெரியாது, தேவ மகிமை தெரியாது, தேவ நீதி தெரியாது, தேவனுடைய சத்தியம் தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது. இந்த நாள் இல்ல சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக்கப்பட்டது. ஆமே. இந்த நாள் என்ன நாள்? இதுவரைக்கும் கவனிங்க, இட் வாஸ் இன்விசிபிள், காணக்கூடாத ஒரு மகிமை. என்ன பாருங்க, அது வந்து போகும். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், வரும் ஆனால் போகும். ஆனால் நிலையான மகிமையை அவர் என்னிலே என் வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்தாரே, இதான் கிறிஸ்துமஸ். இல்ல சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை. இந்த நாள் என்ன நாள்? இயேசு பிறந்தார் என்று சொல்வதை விட தேவனின் மகிமை வெளிப்பட்டதே, அதற்கு அதுதான் இந்த நாள். வானங்கள் வெளிப்படுத்துகிறது, அது வேற, பூமி வெளிப்படுத்துகிறது வேற, ஆகாயமணங்கள் வெளிப்படுத்துவது வேற. ஆனா தேவன் அவர் மகிமையை என்னிலே என் மூலம் வெளிப்படுத்த வந்தாரே, அதான் கிறிஸ்துமஸ். என்ன சொல்லுங்க, என்னிலே என் மூலமாய். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த மகிமை உணர்ந்திருக்கிறீங்க வாழ்க்கையில?
ஹலோ, இட் இஸ் நாட் கம்மிங் அண்ட் கோயிங். நிறைய பேர் நான் பார்க்குறேன், பாவம், அவங்கெல்லாம் ஏதோ வராங்க ஏதோ போகிறாங்க, அவங்களுக்கு அந்த மகிமைக்கு சம்மந்தமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இந்த மகிமை உன்னிலே உன் மூலமாய் வெளிப்படத்தான் இயேசு பிறந்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை. அந்த மகிமைன்னு சொல்லும்போது நான் பின்னால் சொல்கிறேன் என்னெல்லாம் மகிமைக்கு அர்த்தங்களை பின்னால் சொல்லுவேன். அவருடைய பூரணத்தை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை, சொல்ல போனால் அவருடைய கேரக்டரை எனக்குள்ள வெளிப்படுத்துகிறார், என் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி அவருடைய சுபாவங்களை என்னிலே என் மூலமாய் வெளியரங்கமாக்க வந்தாரே. அதான் இந்த நாள் மகிமைன்னு சொல்லும்போது நீங்க நினைக்கூட இந்த லைட் இல்ல மகிமை. God wants to reveal his completeness. நான் பின்னால போடுவேன் கொஞ்சம் நீண்ட செய்தி, ஆனா முடிவேன் சீக்கிரத்துல. அவருடைய முழுமையை, அவருடைய பூரணத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய முழு கேரக்டரையும் என்னிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு இன்னொரு வசனம் சொல்ல போனா, அதை என்னிலே புகுத்தினாரே. அதான் இந்த நாள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் மகிமை. இந்த நாள் என்ன நாள்? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமான நாள். ஆமீன் சொல்லுங்க. அதுவரையும் Who is God? Nobody knows. தேவன் யார் தெரியாது. அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இக்கடி இருப்பார், அவர் அக்கினியா இருப்பார், காற்றா இருப்பார், நீரா இருப்பார், நெருப்பா இருப்பார், அப்படிலாம் இருப்பார் இல்லை. தேவன் எப்படி இருப்பார் என்பதை வெளிப்படுத்தின நாள் தான் இந்த நாள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய். திரும்ப சொல்லுகிறேன், அதை போடுறீங்களா? கொஞ்சம் போடுங்களேன். கம்ப்ளீட்னஸ், மனிதனுடைய முழுமைக்கும் சொந்தக்காரராய் இந்த நாளை மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, மனிதனுக்கு தேவை எதுவோ அத்தனையும் தரும்படியாகத்தான் இந்த நாளை கர்த்தர் சொன்னார். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, மனிதனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே டேஷ் டேஷ் டேஷ். நீ என்ன வேணா போட்டுங்க. ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவையோ அத்தனையும் தந்த நாள் இந்த நாள். ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை, என்ன தேவை? இருக்க ஒரு சாப்பிட சாப்பாடு வேணும், இருக்க வீடு வேணும், கண்ண முன்னா பரலோகம் வேணும். இந்த மூணையும் தந்த நாள் இதுதான். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவன் மிருகம் அல்ல, ஏதோ சாப்பிட்டு ஏதோ தூங்கி ஏதோ மறிக்கிறதுக்கு மிருகம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுங்க, முழுமையானவற்றை முழுமையான மனிதனுக்கு தந்த நாள் இந்த நாள். அப்படின்னா ஒன்று ஒன்று புரியுது அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதன் முழுமையான மனிதன் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல. விபிரியில் சொல்லுகிறார், நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணராய் ஆக முடியாது. அப்படியானால் அவர்கள் யார் அல்ல? விபிரியில் சொல்லுகிறார், நம்மை இல்லாமல் அவர்கள் யார் அல்ல? அது ஆபிரகாமா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், எத்தனை பெரிய ஆளா இருக்கலாம், நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. அப்படியானால் முதல் பூரணன் நான் தான். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. யாரால்? தமிழ் புரியுது அவங்களுக்கு. நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி. இவரே 11 கடைசி நினைக்கிறேன், நம்மை இல்லாமல், நம்மை இல்லாமல் எத்தனை பெரிய மேன்மை. எல்லாம் சொல்லுங்க, என்னை இல்லாமல் ஆபிரகாம், மீசாக்கு, மோசேயும் பூரணராய் மாற முடியாது. ஏன் தெரியுமா? அந்த கம்ப்ளீட் காட் பிகேம் டுவெல் இன் மீ டு மேக் மீ டு கம்ப்ளீட். தமிழில் சொல்றேன், அந்த பூரணமான ஒருவர் என்னிலே வந்தார், என்னை பூரணமாக்கினார். நல்ல கவனிங்க, அவங்களை பூரணமாக்கல, மோசேயை பூரணமாக்கல. எத்தனை தமிழ் புரியுது? அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், ஆனா அவர் பூரணா இருந்தா தானானுக்குள்ள போயிருக்கலாம். ஆபிரகாம் வாழ்க்கையில் 1000 தோல்விகள், எல்லாருடைய வாழ்க்கையில. ஆனால் தேவன் இயேசு ஏன் வந்தார் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். எனக்கு என்ன தேவையோ அதை தரும்படியாக அவர் வந்தார். புரியுது அவங்களுக்கு? நீ நினைக்கிற மாதிரி வீடு கார் பங்களா அதையும் தருவார், ஆனா முதலாவது அவர் தருவது அவருடைய மகிமை தர விரும்புகிறார். இரண்டால சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏசாயா 42 இதை உலகம் பார்க்க வேண்டுமா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது உலகத்தை எனக்கு தெரியுமா? அவன மாதிரியே பேசுறது, அவனை மாதிரி நடிக்கிறது, அவனை மாதிரியே பண்ணுறது, எல்லாம் அவங்கள மாதிரியே. அம்மா அவங்களத்தான். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மகிமையை இந்த மாமிசமான யாவரும் பார்க்கணும், என் நீதியை பார்க்கணும், எனக்குள் இருக்கிற அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும். இது சொன்ன பார்த்தீங்களா? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, முழுமை. அந்த பூரணத்தை முதல்ல நாம் பார்க்கணும், என் மூலமாக இந்த உலகமே பார்க்கணும்.
அதுக்காக தாங்க இயேசு வந்தார். எல்லாரும் திரும்ப செய்திக்கு வர விரும்புகிறேன். மத்தேயு 1:21 3 வார்த்தைகள் தான். அந்த 3 வார்த்தைகளிலே எத்தனையோ நாட்கள் பேச முடியும். அந்த அளவுக்கு அந்த 1:21 அவ்வளோ விஷயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, ஏ சொல்லுங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த வசனத்தை பல ஆண்டுகளாக படித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் கடந்த 2 சில நாட்களாக என்னுடைய ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். 1, இத்திரையிலே பாருங்கள், அவள், அது போடுங்க, அவள். 2, அவர். 3, அவர்கள். கொஞ்சம் புரியாது, புரியுங்களேங்க. அவள் யார் தெரியுமா? ஒரு ஏழை, ஒரு அடிமை, ஒரு தாழ்மை. பொதுவாக ஒரு தச்சனை வாகம் பண்ணுகிறவள், தச்ச அந்த நாட்களிலே தச்சு தொழில் தான் ரொம்ப ஏழ்மையான தொழில். அப்போ அந்த ஏழ்மையான ஒருவனை வாகம் பண்ணுகிறவள் அவள் ரொம்ப ஏழ்மை. அவளே சொல்கிறாள், நான் ஒரு அடிமை, நான் ஒரு தாழ்மை, ஐ ஆம் இன் லோ லெவல் சொல்றா. அப்படியானால் கிறிஸ்து எங்கே வந்தார் தெரியுமா? எங்கே வந்தார் சொல்லுங்க, எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, அவள். சத்தமா சொல்லுங்க, அவரிடத்திலே வந்தார் சொல்லுங்க, அவர். அவளிடத்திலே வந்தார், என்ன பாருங்க, அந்த ஒருமையை பன்மையாய் மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, அவர். அவளிடத்திலே வந்து அந்த ஒருமையை இன்றைக்கு பன்மையாய் மாற்றி அமைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க கைதட்டி ஆமேன்னு சொல்ல வேண்டும். நான் சொல்ல போறேங்க, ஒரு தனி மனிதன், புரியுங்களா, படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, உலக அறிவு இல்லை, ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன வீடு. வாசிக்கிறேன் கேளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 1 அவளிருந்த வீட்டிலே. அன்றைக்கு கூட அதை குறித்து கொஞ்சம் பேசினேன். ஒரு சின்ன ஊரில், லூக்கா சுவிசேஷம் 1 இயேசு ஓடாதா பிரபு, இயேசு ஓடாதா, ரைட். அவளிருந்த வீட்டில் எல்லாம் சொல்லுங்க, அவளிருந்த. 27:28 எங்க தெரியுமா? எந்த ஊர்? கலிலியா என்கிற ஒரு நாசரேத், ஒரு சின்ன ஊர்ல. என்ன பாருங்க எல்லாரும், அவள் இருந்த வீட்டில் அவர் வந்து சொல்லுகிறார். பேரை கூட சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? அந்த பேரை 28 இல்லை, அந்த பேரை சொல்றார், மரியாளே. இல்லையாங்க, இல்லையே, மரியாளன்ற ஒரு பேர் இருக்குமா? அங்க 30 சொல்லுவார், மரியாளே. என்னங்க? ஹலோ, ஆண்டவருக்கு. என்ன பாருங்க எல்லாரும், செய்திக்கு வந்து விடுகிறேன். இதான் செய்தி இன்னைக்கு. 2 வார்த்தைகள், அந்த 3 வார்த்தைகள். ஒரு அடிமையை ஆண்டவர் நோக்கி பார்த்து அவள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத பூமியிலே தந்தார். எல்லாம் திரும்ப அத்தையும் ஒன்று கூறுவோம். எல்லாம் சொல்லுங்க, ஏனெனில். சத்தமாக சொல்லுங்க, இந்த நாளின் நோக்கம் இதுதான். ஹலோ, இந்த நாளின் நோக்கமே இதுதான். பிகாஸ் அதான் அர்த்தம். இந்த நாள் ஏன்? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தமது ஜனங்கள். என்னங்க? நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் எல்லாம் பாருங்க. அவர் இந்த பூமியில வந்ததே என்னை அவருடைய ஜனமாய் மாற்ற. இதுவரைக்கும் நான் யாரா இருந்தேன்? யோபின் புஸ்தகம் 16:11 நான் யார் கையில் இருந்தேன்? துன்மார்க்கரின் கையிலும் அக்கிரமக்காரின் கையிலும் பாவிகளின் கையில் இருந்தேன். என்னை அவர் கையிலிருந்து, தமிழ் வார்த்தை போல், நீக்கி. என்ன சொல்லுங்க? சத்தமாயிருந்து நீக்கி. யோசித்து பாருங்க, அவனே பலவான். அந்த பலவானின் கையிலிருந்து என்னை நீக்க வேண்டுமானால் அவர் அவனிலும் பலவானாக இருக்க வேண்டும். 1, எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை முதலாக சொல்லுங்க, அவர். அந்த வார்த்தை மட்டும் போடுங்க, இந்த அவர் மட்டும் போடுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். அவர் யார்? அவர் தமிழில் இந்த வார்த்தை போடுங்க, தமிழில். 21:3 இல்லை, அவர். என்னங்க? ஹலோ, இந்த உலகம் யாரையோ சொல்லுது, அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், இவர் இல்லை. அவர் யார் தெரியுமா? அவர் தம்முடைய ஜனங்களின் மேல் அக்கறை உள்ள ஒரு தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. அவர் யார்? திரையில எல்லாம் பாருங்க, அவர் யார்? அப்படிங்க, இயேசு என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் யெகோவா, ஓசியா, யெகோவா, இதெல்லாம் ஒரே பெயர் தான். இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் யார் என்றால், திரையில பாருங்க, 1, முதல்ல போட்டீங்களே சொல்லுங்க, மனிதனுக்கு என்ன தேவையோ அதை தருகிறவர்.
எல்லாம் சொல்லுங்க. செய்தி தெரியுமா அவர் யார்? ஹலோ, அவர் யார் தெரியுமா? நீ நினைக்கிற இன்னைக்கு உலகத்தில் எப்படி நினைக்கிறாங்க, ஒரு அதாவது ஒரு ஆடு மேய்க்கிறவரா, சிறுவிலே தொங்குகிறவரா, ஒரு பரிதாபத்துக்குரிய நினைக்கிறாங்க. அவர் அவர் அல்ல. அவர் யார் என்றால், மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் தருகிற ஒரு முழுமையின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, முழுமையானவர். He has a completeness in every aspect of life. தமிழ்ல சொல்றேன், வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தந்து மனிதனை ஆஸ்வதிக்கிறவர். வேகமா சொல்லிட்டு போற நம்பர் டூ, அவர் யார் தெரியுமா? கிருபைக்கு சொந்தக்காரர். இதுவரையும் பிரமாணம் தான் அவன் ஆட்டி படைத்தது. இதை பண்ணா உனக்கு இதுதான், இதை பண்ணா உனக்கு இதுதான், இதை பண்ணா உனக்கு இதுதான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுதான் நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த பிரமாணத்தை மாற்றி கிருபைனா என்னன்னே தெரியாத மனுஷனுக்கு கிருபை வெளிப்படுத்தினாரே, அவர் தான் அவர். சொல்லுங்க, அவர் யார்? முதலாவது யார் தெரியுமா? முழுமையானவர். என்ன சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, என் வாழ்க்கையின் முழுமைக்கும் அந்த முழுமையை தருகிறவர். திரும்ப போடுங்க இந்த வார்த்தையை, ரொம்ப சூப்பர். எல்லாம் சொல்லுங்க, ஏன் செய்ய மாட்டேன்து? ரைட், ஹலோ, ஏசிய மேலே செய்ய மாட்டேன்து போட சொல்றாரு அவங்க. ரைட், என்ன பாருங்க எல்லாரும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, எல்லாரும் இந்த வார்த்தை அப்படியெல்லாம் சொல்லுங்க. மனிதனுக்கு இப்படி சொல்லுங்க, எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவருக்குள் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்மஸ். ஹலோ, இல்லை இன்னொரு நல்ல வாயத்தை சத்தமாக சொல்வீங்களா? பரலும் கேட்கட்டும். வாயை திறந்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன தேவையோ அத்தனையும். புரியுதா உங்களுக்கு? யாரை கேட்டாலும் கிடைக்காது, கேட்ட ஏமாற்றம் தான் வரும். ஆனால் அவருக்குள் எல்லாம் இருக்கிறது, எனவே தான் பூமிக்கு வந்தார். உனக்கு என்ன தேவையோ எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையே, உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் உனக்கு தருவதற்காக இந்த பூமியில் வந்தார். அவர் தான் அவர். இரண்டாவது அவர் யார் தெரியுமா? கிருபைக்கு சொந்தக்காரர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அதாவது அவர், அதாவது இன்றைக்கு நான் வாழறனே, நிற்கிறனே, நிர்மூலமாகாது இருக்கிறனே, இவ்வளோ தவறு செய்தும் இவ்வளோ அக்கிரமம் செய்தும் நல்லா கவனிக்கணும், எத்தனையோ முறை தூர போனோம், ஆனா அவர் இல்லை என்றால் என்றைக்கோ நான் மரித்திருப்பேன். சொல்லுங்க, இன்ன வரைக்கும் நான் நிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? பழைய ஏற்பாடு தெரியுமா? தப்பு பண்ணவே உடனே தண்டிக்கப்படணும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனா இப்ப சொல்றாரு, அது அல்ல, தவறு செய்த உனக்கும் நான் அற்புதம் செய்கிறேன். அதாவது பழைய ஏற்பாடு எப்படின்னா, தகுதி உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், ஆனா இன்றைக்கு தகுதி இல்லாதவன் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு ஆசாரணா இருக்க வேண்டுமானால், ஒரு ஊழியனாய் மாற வேண்டுமானால், அவன் ஆரோன் குடும்பத்தில் பிறக்கணும், லேவி குடும்பத்தில் பிறக்கணும், அவனுக்கு சில தகுதிகள் இருக்குது. ஆனா இன்றைக்கு தகுதி இல்லாத என்னையும் உயர்த்தி இருக்கிறார். எல்லாம் காரணம் சொல்லுங்க, இந்த உயர்வுக்கு காரணமே அவர். சத்தமா, அந்த அவர் எங்க இருக்குது? அந்த அவர் எங்க இருக்கிறார்? 21 வசனத்தில் இருக்கிறார். சொல்ல, அவர் இல்லை என்றால் இன்னைக்கு நான் இல்லை. அவர் இல்லை என்றால் அவர்கள் இல்லை. அவர்கள் யார் தெரியுமா? நான், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள், அதாவது என்னை சார்ந்திருக்கிறவர்கள். என்ன சொல்லுங்க? அவராலதான் நாங்கள். வாய்தான் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவராலதான். அன்றைக்கு அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்களே இல்லை. அவர் யார்? நம்பர் ஒன், முழுமையானவர். நம்பர் டூ, கிருபை உள்ளவர். நம்பர் த்ரீ, அதாவது அவருக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த காலை வேளையில் கிறிஸ்மஸ் ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இது கொஞ்சமாக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சமாகிலும், அதாவது ஒரு பாதி முழுமையாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு கால்வாசியாக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும், பூரணம். இது யோவானில் போட்டிருக்குது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும். என்னங்க ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, as a full of grace and full of mercy. அது அர்த்தம் தெரியுமா? எனக்கு பாதி கொடுக்கல, அத்தனை அவர் கொடுக்கிறார். தமிழ் எப்படி போட்டது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அந்த தமிழ்ல நிறைந்தவராய். ஆங்கிலத்தில் ஃபுல். எல்லாம் சொல்லுங்க, ஃபுல். எல்லாம் கரங்களை உயர்த்தி, அந்த முழுமையும் எனக்கு தந்து என்னை உயர்த்துகிற கர்த்தர் யார் அவர்? அடுத்தபடியாக இன்ஃபினைட். சொல்லுங்க, முடிவில்லாத ஒருவர். இன்ஃபினைட் வேற, கம்ஃபர்ட்ஸ் வேற.
சொல்லுங்க, முடிவில்லாதவர். ஆமென் சொல்லுங்க. அந்த முடிவில்லாத ஒரு தெய்வம், ஒரு முடிவு, அதாவது இந்த சின்ன உள்ளத்துல வந்தாரே, இதுதான் கிறிஸ்துமஸ். தெரியுமா, இன்ஃபினிட் தெரியுமா, முடிவே இல்லை. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் எல்லாம். அந்த எல்லை இல்லாத ஒரு தெய்வம் எனக்குள்ளே வந்தாரே, இதுதான் கிறிஸ்துமஸ். ஏசாயா 40 சொன்னேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகிறது இந்த நாள் தான் இந்த நாள். சொல்லுங்க, கர்த்தரின் மகிமையை என்னிலே என் மூலமாய் வெளியரங்கமாக்க வந்தவர் தான் இந்த நாள் தான் இந்த நாள். கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் யார் தெரியுமா, எனக்கு தேவையான எல்லா ஆறுதலையும் தேறுதலையும் தருகிற ஒரு தெய்வம். சொல்லுங்க, கம்ஃபர்ட்ஸ். சொல்லுங்க, தேற்றுகிறவர். எல்லாம் சேர்த்து போடுவீங்களா, மொத்தமா போடுவீங்களா, எல்லாம் மொத்தமா சொல்லுங்க. அவருக்குள்ளே சொல்லுங்க, முழுமை. அவருக்குள்ளே அவர் யார் தெரியுமா, கிருபை உள்ளவர். மூன்றாவது அவர் யார் தெரியுமா, இங்கிலீஷே போதும். சொல்லுங்க, அவருக்குள்ளே பூரணம் இருக்கிறது, அவருக்குள்ளே முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவரால் எனக்கு ஆறுதல் இருக்கிறது. சொல்லுங்க, முடிவில்லாத வாழ்க்கை. எல்லாம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்ன அந்த யோபு என்ன வாழ்க்கை, எது அக்கிரமக்கார கையிலும் துன்மார்க்கை கையிலுமே நம்மை பிடுங்கி ஒரு முடிவில்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரனை மாற்றினார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடிந்து போன என் வாழ்க்கையை முடிவில்லாத வாழ்க்கையாய் மாற்றத்தான் இயேசு வந்தார். ஆமேன். எல்லாத்தையும் போடுறாங்க இல்லையா, உதிர்ந்தது மலர்ந்தது, பிறப்பு இறப்பு, இதான் உலகத்தினுடைய நீ இந்த அந்த லா. ஆனா தேவன் சொன்னாரு, நோ, நீ யார் தெரியுமா, முடிவில்லாதவன். ஆமென் சொல்லுங்க. இது உலகத்தவன சொல்றான், நான் அழிவில்லாதவன், நான் முடிவில்லாதவன். அது அல்ல அவனுக்கல்ல சொந்தம், அது உங்களுக்கு எனக்கு தான் சொந்தம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, இரண்டாவது சொல்லுங்க, அவர். அடுத்து இன்னொன்று போட்டேன், அதில் போட்டேன், அவள். இந்த அவருக்கும் அவனுக்கும் இடையே எல்லாம் பார்க்கணும். அந்த அவள் எடுத்துங்க, அவன் கூட எடுத்துங்க. இந்த அவருக்கும் அவனுக்கும் இடையே ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா, 21 வசனத்தினுடைய 4வது வரி சொல்லுங்க, பாவங்கள். சத்தம் அது போடுங்களேன், ரைட், தேங்க்ஸ். என்ன எல்லாம் பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அவன், அவர். இப்போ இந்த அவர் அவனோடு வர முடியாதபடி, இப்ப நான் சொன்னேன் என்னெல்லாம், முழுமை, இரண்டாவது கிருபை, மூன்றாவது பூரணம், நாலாவது என்னங்க, முடிவில்லாத வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், சீக்கிரம் முடிப்பேன். இந்த முடிவில்லாத வாழ்க்கை அவனுக்கு தர தேவன் விரும்புகிறார். ஆனா நடுவில் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா, பாவம். நல்லா கவனிங்க ஐயா, உங்க வாழ்க்கையில God has a great plan in your life. வாழ்க்கையில திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அப்படியே போட விரும்புறேன். I like that word. சொல்லுங்க, முழுமை. சத்தமா சொல்லுங்க, கிருபை. அடுத்து பூரணம், அடுத்து ஆறுதல். இதெல்லாம் அவர் தர விரும்புறார். ஆனா இதுக்கு மத்தியிலே அது நான் அதை பெறக்கூடாதபடி ஒரு பெரிய தடுப்பு சுவர். அது என்னது, சத்தமா சொல்லுங்க, அது என்னையா, எல்லாம் பாருங்க என்னது, எல்லாம் சொல்லுங்க, சத்தமாய் திறந்து. உங்களுக்கே தெரியும்ல இது தவறு இது சரி. ஹலோ, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வார வாரம் மட்டும் அடிக்கிறீங்களே சர்ச்சைக்கு, அது தவறு இல்லையா? 10 மணிக்கு மனசாட்சி இல்லாமல் 10:30 மணிக்கு வரீங்களே, தவறு இல்லையா? கவனிங்க, தர விரும்புகிறார். நடுவில் என்னது சொல்லுங்க, அவன், அவர். நடுவில் என்னது, பாவம். இந்த நாள் அதை தடுத்து உடைத்த நாள். என்ன நாள், அவனையும் அவரையும் இணைத்த ஒரு நாள். கைதட்டி ஆமீன் சொல்லுங்க. அது போதும், விடுங்க. அவனையும் அவரையும் இணைத்து ஒரு மகிமை வெளிப்படுத்தினாள். வேகமா சொல்லிட்டு போறேன், டைம் இல்லை. எது பாவம், குறி தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. ஐயா, வாழ்க்கை என்ன குறிக்கோள், வாலிப பசங்களை பார்த்து கேட்கிறேன், ஏதோ சாப்பிடணும், தூங்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு பிள்ளையை பெறணும், அப்புறம் அது ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், அதெல்லாம் நோக்கம். ஏசாயா 45, கர்த்தரின் மகிமை என்னிலே வெளிப்பட வேண்டும், என் மூலமாய் வெளியரங்கமாக வேண்டும். எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, தேவனே உம்முடைய மகிமை
எனக்கு வெளிப்படணும், என் மூலமாக வெளியரங்கமாகணும். சில மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அது வெளியரங்கமாகமா இல்லையான்னு. ஒன்று சொல்லட்டுமா, இது ரட்சிக்கப்பட்ட மூஞ்சா ரட்சிக்கப்பட்ட மூஞ்சான்னு மூஞ்ச பார்த்தே சொல்லலாம், புரியவே மாட்டேங்குது. இல்லை பாஸ்டர் அது வேற பாஸ்டர் இது வேற பாஸ்டர், 40 வருஷம் ஊழியம் பண்ணது வேஸ்ட். அப்புறம் எல்லாம் சொல்லுங்க, பாவம் என்றால் என்ன? குடிப்பது பாவம், குடிப்பது பாவம் தான், சீட்டாடும் பாவம் தான், விபச்சாரம் பாவம் தான், அதை விட பெரிய பாவம் வாழ்க்கையில. யூ ஹாவ் எ கோல் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு குறிக்கோளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறிக்கோள் என்ன? ஏசாயா 40:5, அந்த குறிக்கோள் என்னவென்றால், உன் என் அவருடைய மகிமை என்னில் வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் காலையில் சொல்லுங்க, இந்த நாளில் ஒவ்வொரு நாள் காலை எழுந்துக்கும் போது சொல்லுங்க, இந்த நாளில் வாயை திறந்து உங்களுடைய மகிமை எனக்கு வெளிப்படட்டும், என் மூலமாக மற்ற வெளிப்படட்டும். அது செஞ்சிட்டிங்கன்னா அதுதாங்க கிறிஸ்மஸ். ரைட், இது பாவம், இது பாவம் போடுங்க, திரும்ப திரும்ப போடுறேன், நிறைய பேர் இது போடுங்களேன், அன்ஃபெய்த்ஃபுல் டு காட் அண்ட் அன்ஃபெய்த்ஃபுல் டு ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு உண்மை இல்லாது இருப்பதே பாவம் தான். தமிழ் புரியவே இல்லை. எங்கே உண்மை இல்லையோ அது பாவம். தமிழ் புரியலையோ? பிரசன் படிச்சீங்களே 116:11 என்னது எதுங்க? 116:11 என்னது? நம்பர் ஒன் என்ன முதல்ல? என்னது முதல்ல? இங்கிலீஷ்ல தான், இங்கிலீஷ்ல என்னது வாயை திறந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்லுங்க, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு உண்மை இல்லை, மனைவிக்கு உண்மை இல்லை, புருஷனுக்கு உண்மை இல்லை, அம்மா அப்பாவுக்கும் உண்மை இல்லை, பெத்த பிள்ளைகளுக்கும் உண்மை இல்லை. இதுதான், இதுதான் திரும்ப சொல்லுகிறேன், இதெல்லாம் கத்து வச்சிருக்கிறார். வாழ்வு, பூரணம், கிருபை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இதை அவன் பெறுவதற்கு அவனுக்கும் அவருக்கும் நடுவே ஒன்று இருக்கிறது, பாவம். இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? அந்த பாவத்தை உடைத்து இந்த நாள் தான் இந்த நாள். அவன் சொல்லுங்க, அந்த வசனம் படிங்க, நீக்கி. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீக்கி. எதை நீக்கி? எதை நீக்கி? எல்லாம் சொல்லுங்க, எதை நீக்கி? இது அப்படியே இப்போ சொன்னீங்களே, இதெல்லாம் போடுங்க சொல்லுங்க. அநீதி அதில் போடுங்க, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. அநீதியை நீக்கி, மீறுதலை நீக்கி, என் தோல்விகளை நீக்கி, கை தட்டி ஆமேன்னு சொல்லணும். ஹலோ, இதை நான் நீக்க வேண்டுமானால் எனக்கு இன்னொரு மறு ஜென்மம், இன்னொரு பிறவி எனக்கு தேவை. தமிழ் புரியலையா? என்னால் எதையுமே மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? பெத்த பிள்ளையை மாற்ற முடியல, பூஷனை மாற்ற முடியல, மனைவியை மாற்ற முடியல. ஆங்கிலத்தில் ரிமூவ் இப்படி போட்டிருக்குது, எல்லாம் போடுங்க எல்லாரும். இன் இங்கிலீஷ் சொல்லுங்க, பிரேக்கிங். எல்லாம் சொல்லுங்க, உடைக்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, உடைக்கிற கர்த்தர். என்ன பாருங்க, இதெல்லாம் என்னிடத்துல வர முடியலையோ. தமிழ் புரியுதா? இப்போ தேவன் சொல்லுங்க, இன்விசிபிளா மனுஷன், அப்போ அதெல்லாம் என்கிட்ட வர முடியல. அவருக்கே தெரியுது எனக்கு ஆசை தான், கை நீட்டுறேன், ஆனால் பட் ஐ கேனாட் கெட் இட். அவர் சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் உடைக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீக்கி. சத்தமாக சொல்லுங்க, தமிழில் என்ன, இங்கிலீஷில் பிரேக்கிங். இன்னொரு வார்த்தை போடுறது, அதே போதும், அதே போதும். சொல்லுங்க இங்கிலீஷில் சொல்லுங்க, லூஸ். லூஸ்னா நம்ம சொல்கிறோம், நீ ஒரு லூஸ், அந்த லூஸ் இல்லை. என்னை ஏதோ ஒன்று கட்டியிருக்குது, எனக்கு ஆசை தான், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். என்னை பார்க்குற எல்லோரும், உங்களுக்கு ஆசை இல்லையா பாட்டு பாடணுன்னு? 8 மணிக்கு வரணும்னு ஆசை இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? உனக்கு ஆசை இல்லையா வார வாரம் சபைக்கு வரணும்னு? இந்த பிள்ளை கூட ஆசை தான், அடுத்து ஆராதிக்கும் போது. ஆனால் என்னது, என்னது தம்பி, அது வேறு இது வேறு. ரைட், அது நீக்கெல்லாம் எடுத்துருங்க. ரைட் சொல்லுங்க, லூஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஆப்போசிட் போட என்ன? ஹலோ, டைட். ஏதோ ஒன்று எனக்கு கட்டியிருக்குது, தெரியல, சொல்ல தெரியல, ஏதோ ஒன்று எனக்கு கட்டியிருக்குது. பாட முடியல, கைத்தட்ட முடியல, ஆராதிக்க முடியல, பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, முழங்கால் போட முடியல, நேரத்தோடு ஆலயத்துக்கு வர முடியல, வார வாரம் ஒழுங்காக வர முடியல. சம்திங் இஸ் பாண்டேஜ் இன் மை லைஃப். இந்த நாள் தெரியுமா? அதையெல்லாம் அவர் உடைத்தெறிந்த நாள். இந்த நாள் என்ன நாள்? இதெல்லாம் நான் பெற முடியாமல் நான் தவிக்கிறேனோ, தத்தளி ஆசை இருக்குது, கை நீட்டுறேன், ஆனால் அவரும் கை நீட்டுறாரு. இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர். என்னது? முனையெழுத்து தான்.
என்னங்க S-I-N ஜபம் பண்ண முடியல, பாட முடியல, இந்த பரமானந்த தெருவுக்கு வர எங்கெங்கேயோ போகுது காலு, ஆனால் எங்கே வர முடியல, சபைக்கு வர முடியல. யார் யாரையோ பார்க்குறோம், பாஸ்டர் பார்த்து ஒரு தோத்திரன்னு சொல்ல முடியல. ஏன் இப்போ சொன்ன டைட்டு, என்னங்க ஹார்ட்டும் டைட்டு மைண்டும் ரொம்ப டைட்டு. தேவன் சொல்கிறார் இந்த நாள் ஐ எம் கோயிங் டு பிரேக், ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் ஒரே அர்த்தமாக இருக்கும். அடுத்து நீக்கி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் டெலிவர்ட், எல்லாம் சொல்லுங்க. அடுத்து ரிலீஸ், என்ன தெரியுமா, புதுப்படம் ரிலீஸ் இல்லை, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். நாள் என்ன நாள், எல்லாம் சத்தமாக என்ன நாள் இது, இதோட இப்படி சொன்ன தெரியும், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், பவர் ஆஃப் ஈவில் இன் மெனி ஃபார்ம், தமிழை போட்டிருக்கு பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது தீமையின், எல்லாம் சொல்லுங்க, தீமையின் பல பரிமாணங்கள், எல்லாம் சொல்லுங்க, புரியவே இல்லைல்ல, தீமையின், ஹலோ ஜெபம் பண்ணுறீங்களா, சொல்லுங்க, தீமையின் பல பரிமாணங்கள், தமிழ் புரியலையோ. தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மை, கிருபை, வாழ்வு, பலன், ஐஸ்வர்யம், பூரணம், முழுமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஏதோ நடுவில் இருக்குது, அந்த ஏதோ ஒன்று அல்ல, அதான் பாவம். தேவன் சொல்றாரு சொல்லுங்க, அதாவது இப்படி இப்படிப்பட புரியும், தீமையின் பல பரிமாணங்கள், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து, தம்பி உங்களுக்கு தான் சொல்றேன், அது என்னன்னு தெரியலன்னா என கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தமிழ் புரியலையோ, பாஸ்டர் என்னால் பாட முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, கைத்தட்ட முடியல, பாட்டு பாட முடியல, நேராக உங்களை பார்க்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்லி தருவேன். தீமையின் பல பரிணாமங்கள் உண்டு. உங்களுக்கு எத்தனை நினைக்கிற படித்தவங்க, நீங்களாம் உலகத்தை ரொம்ப ருசித்தவங்க, நிச்சயம் அது புரியுதா, உடல்லாம் சரியில்லை ஆனால் இது சரியா இருக்குது. தீமையின் எங்கே இருக்குது, அவன் கிட்ட வந்துட்டாரு, ஆனால் இது சொல்லுது கிட்ட போறேன் ஆனா போக முடியல, என்னது பவர் ஆஃப் த ஈவல், ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒண்ணு, எல்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளை யாரோ பண்ணிட்டாங்க, யாரும் பண்ணல அவனே பண்ணிக்கிறான், புரியவே மாட்டேது. எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தாங்க, அவர் வர முடியலைங்க, யாரோ இன்னும் பண்ணிட்டாங்க, நீங்கெல்லாம் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். நோ, தேர் இஸ் சம், அதாவது அவன் தான் அவனுக்கு காரணம். இப்படிப்பட்டவனை மாற்றி ஒரு புது வாழ்வு தந்தாரே, அதான் இந்த நாள். கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க, கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க. யோசித்து பாருங்க, இதே மனுஷன் என்ன சொல்ற தெரியுமா, இப்போ 119 சங்கீதம் 121 வசனம், அதே மனிதன் எல்லாம் சொல்லுங்க, எதை நீக்கி நான் பின்னால சொல்றேன், இதை வசந்தப்படிங்க, 119:121, நியாயமும் நீதியும். யோசித்து பாருங்க, முதல்ல எப்படிப்பட்ட மனுஷன் அவன், இந்த பாஸ்ட், அவன் எப்படி இருந்தான், சத்தமா சொல்லுங்க, அவன் எப்படி இருந்தான், ஹலோ, அநியாயக்காரனாய் இவனை பாரு, கொஞ்சம் இதை இதை நடிச்சுதான் காட்டணும். இப்ப நான் அவரோடு, அவர் என்னோடு, என்ன ஆயிடுச்சு என் வாழ்க்கை, எல்லாம் எல்லாம் வசனத்தில் படிங்க, எல்லாம் வசனத்தை சொல்லுங்க, நியாயமும், சத்தமா சொல்லுங்க, நியாயமும் நீதியும் என்னங்க, வாயை திறந்து, இதே மனுஷன் தான் சொன்னாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை, என்ன கவனிக்கிறீங்களா, பாவம் செய்தவன் தான், அநியாயமா ஒருத்தனை கொலை பண்ண வந்தான், இத்தனை தமிழ் புரியுது. ஆனா என்றைக்கு 123 முதல் வார்த்தை சொல்லுங்க, இதே வார்த்தை அந்த மத்தை 1:21 இருக்குது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, என்னங்க, எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து, ஹலோ சொல்லுங்க, ரட்சிப்பார், எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நடக்கும் தெரியுமா, சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட எப்படி தெரியும், எப்படி தெரியும், எப்படி இருப்பான், நியாயமா இருப்பான், நீதியா இருப்பான், இல்ல நியாயத்தை பேசுவான், நியாயத்தை செய்வான், நீதியாய் வாழ்வான், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, எல்லாம் சொல்லுங்க, அவர்களுடைய பாவங்களை எதெல்லாம், இப்போ நான் சொன்னேன் இது பாருங்க, தீமையின் குறி தவறுவது, நிறைய சொல்லலாம், இது போட்டிங்களா எல்லாரும், ராங் டூயிங் போட்டிங்களா, ரைட், தோல்விகள், நிறைய தோல்வி,
இந்த தோல்வி மேல தோல்வி. அவர் சொல்றாரு, அதை நீக்கி எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்றப்ப எப்படி சொல்லுங்க, இந்த அநீதி போடுங்களேன், அநீதி சொல்லுங்க. நான் சொல்ல விட சொல்லுங்க, அநீதியை நீக்கி, அடுத்து மீறுதலை நீக்கி, அடுத்து ஆமேன். தீமையின் பல பரிணாமங்கள் என்ன சொல்லுங்க, அது ஒண்ணு இல்லை. நீங்க தீமைக்கு எப்படி பரிமாணம் இருக்கிறதோ நன்மைகளுக்கும் பரிமாணங்கள் உண்டு. தமிழ் புரியுதா? ஒரு தீமைக்கு என்ன வல்லம் இருக்குதோ, தீமைக்கே வல்லம் இருந்தா நன்மைக்கு அதை விட வல்லமை உண்டு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் தமிழ் புரியுதா பேசுறது? நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இதுக்கே இவ்வளவு வல்லம் இருந்தா வல்லமையின் தேவனுக்குள் எவ்வளவு வல்லம் இருக்கும். அதை உடைத்து, அதை நீக்கி, அதை வந்து கட்டவிழ்த்து என்னை விடுதலையாக்கினாரே, அதான் இந்த நாள். நாள் என்ன நாள் சொல்லுங்க? நீக்கி. எதை நீக்கி? எதை நீக்கி? என்னங்க ரெண்டாவது? நீதியே இல்லை. நான் எங்கதான் இருந்தேன்? யோபின் புஸ்தகம். எங்க இருந்தேன்? சத்தமா வாழ்க்கை எப்படிதான், அநியாயம் தான். அதை நீக்கி. ரெண்டாவது, துன்மார்க்கரின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இன்னைக்கு என்ன வாக்கி இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க. இதுக்கு என்ன, இந்த பாவத்துக்கு இன்னொரு காரணம் கூட போட்டிருக்கேன் நான், கவனிங்க. கண்ட்ரோல் பை சம்படி எல்ஸ், இது கூட பாவம் தான். எல்லாம் சொல்லுங்க, கண்ட்ரோல் பை சம்மோன் எல்ஸ். தமிழ் புரியுதா உங்களுக்கு? அதாவது இவங்களுக்கு விருப்பம் இல்லை, செய்யணும், நான் குடிக்கணும், இப்படிலாம் வரக்கூடாது, இப்படிலாம் ஜெபிக்க கூடாது, பாடக்கூடாது, இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒண்ணு அவங்களை ஆளுகை செய்து. எல்லாம் சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு. சத்தமா சொல்லுங்க, தூங்கலாம், தூங்க நீங்க விரும்பல, ஆனா இங்க வந்த உடனே ஏதோ ஒன்று ஆளுகை செய்து. புரியவே மாட்டேங்குது. என்னங்க, நீங்க பாடதான் விரும்புறீங்க, ஆனா ஏதோ ஒண்ணு. சீக்கிரம் வர்றது தான் விரும்புறீங்க, ஆனா ஏதோ ஒண்ணு. தேவன் சொல்றார், அந்த ஏதோ ஒன்றை உடைத்து உடைத்த நாள் தான் இது. எது சத்தமா சொல்லுங்க, அது என்ன? தெரியாது. தெரியாத ஒன்ன உடைத்தாரே, அதான் இந்த நாள். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து. கண்ட்ரோல் பை someone else. அதனால எனக்கு எனக்கு விடுதலை இல்லை, பாட முடியல, ஜெபிக்க முடியல, கைத்தட்ட முடியல, ஆண்டரை துதிக்க முடியல, முன்னாள் உட்கார முடியல. புரியுது சொல்லுங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, கண்ட்ரோல் பை சம்மோன். அந்த சம்மோன் எப்படி, எது ஒன்றா இருக்கலாம், உறவா இருக்கலாம், தவறா இருக்கலாம், தகாத செயலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. தேவன் சொல்றார், அதை நீக்கி உடைய ரட்சிக்கத்தான் இந்த பூமியில வந்தேன். எல்லாம் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து சொல்லுங்க. 119 சங்கீதம் 121 வசனம் சொல்லுங்க, நியாயமும் நீதியும் செய்கிறேன். ஏன் தெரியுமா? 123, உம்முடைய ரட்சிப்பினால். ஆமென். எங்கிருந்தோம், எங்கிருந்தோம், யார் கரத்தில்? சத்தமா, அது இன்னொருத்த தெரியுமா, கரத்தில் மட்டுமல்ல நானே அப்படி இருந்தேன். இது புரியுது எல்லாம் சொல்லுங்க. அவர் ரெண்டாவது, அவன் அவர் நடுவில் என்னது? பாவம். முடியவே இல்லை. பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனிதன் நான். என்னங்க? நிர்பந்தமான மனிதன் நான். அவர் சொல்றாரு, ஐ லைக் தட் வேர்ட், பிரேக்கிங், பிரேக்கிங், லூசிங், டெலிவரிங், ரிலீசிங். சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க. அதாவது பிரச்சனைங்களா, தீமையின் பல பரிணாமங்கள் எல்லாம் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஹலோ. அதுக்கே அவ்வளவு பன்முகம் இருக்குமானால் நன்மைகளுக்கு கோடிக்கணக்கான பன்முகங்கள் உண்டு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தீ எத்தனை தமிழ் புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? என்ன தெரியும் தெரியுமா, தீமை ஏதோ ஒன்று பிடிச்சிருது உங்களை காலை விட எல்லாம் பாருங்க. எத்தனை நாள் சபைக்கு வரீங்க, இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, கொஞ்சம் கூட மாறல. எனக்கு தெரியும் மாறினவங்க யாரும் மாறாதவங்க யாருன்னு. குற்றப்படுத்த விரும்பவில்லை கிறிஸ்மஸ் நாளில். திரும்ப சொல்லுங்க, அதை போடுங்க தம்பி. கண்ட்ரோல் பை சம்வன். எல்லாம் சொல்லுங்க, கண்ட்ரோல் பை
சம்திங் கண்ட்ரோல் பை எது? அது மொபைலாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம். ஹலோ, என்ன புரியுதா? ஏதோ ஒன்று, மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், தமிழே புரிய மாட்டேங்குது. அது சிகரெட்டாக இருக்கலாம், பான்பராக இருக்க, ஏதோ ஒன்று இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். நல்லா சொல்லுங்கள், நீக்கி. தமிழில் ரொம்ப நீக்கி, ஆனால் இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்குது, பிரேக்கிங். ரெண்டாவது லூசிங். நம்பர் த்ரீ டெலிவரிங். நம்பர் ஃபோர், என்னை பற்றி ஒரு நல்லா தெரியும், அவருக்கு ஆசையெல்லாம் அவர் மகிமையை எனக்குள்ளே வைக்கணும், அவர் அவருடைய பூரணத்தை எனக்குள்ளே வைக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்குள்ளே வைக்கணும். எல்லாம் சொன்னேன், அவருடைய முழுமையை, எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் தந்து என்னை ஆஸ்வதிக்கணும். நடுவில் பாழாக போன ஒன்று சொல்லுங்க, அந்த பாவத்தை எல்லாம் சேர்ந்து அப்படியே படிக்கலாமா? எல்லாம் வயத்து கையில் எடுப்போம். ஒரு கோடி தடவை படிச்சிருக்கிறோம், ஆனால் நீ ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி படிப்போம். ஏனெனில், சத்தமாக சொல்லுங்க, ஏன் பிறந்தார்? ஏன் பிறந்தார்? நான் புது புடவை கட்டுறதுக்கு இல்லை, பிரியாணி சாப்பிட்றதுக்கு இல்லை, சொல்லுங்க. ஏனெனில், தமிழ் ஜனங்களின், அப்போ அவருக்கே தெரியுது இல்லை, அவருக்கே தெரியுது எங்கே இருக்கிறான், எங்கேயோ இடத்துல இருக்கிறான். யோபின் புஸ்தகம் யார் கரத்தில்? ரெண்டாவது அநீதியின் கரத்தில். என்ன பாருங்க, எல்லாரும் நீங்கள் இங்கே இருந்தாலும், ஒருவேளை மார்வாடிக்கிட்டு இருந்தாலும், ஒருவேளை மந்திரவாதிக்கிட்டு இருந்தாலும், ஆமாம் புரிதா, வியாதின் கையில் இருந்தாலும், உங்களை உடைத்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தோல்வியின் கையில் இருக்கலாம், விரக்தியின் கையில், ஏமாற்றத்தின் கையில் இருக்கலாம், இந்த நாள் அதிலிருந்து God is going to break. சொல்லுங்க break. சொல்லுங்க God is going to lose. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். என்னங்க யாரப்பா சொன்னாரு? லாசருவை பார்த்து கட்டவிழ்த்து விடுங்கள். செத்து போனவன் தான், ஆனா ஏதோ ஒன்னு அவனை கட்டியிருக்குது, அந்த கட்டை அவிழ்த்த நாள் இந்த நாள் தான். சொல்லுங்க ரிலீஸ். புதுப்படம் இல்லை, நான் தான் புதுப்படம். ஆமேன் சொல்லுங்க. நான் ஒரு பழைய படமாக இருந்தேன், என்ன எனக்கு நீங்கள் மல்டி கலர் படமாக கத்திர மாற்றிட்டாரு தெரியுமா? உங்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? உங்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டேன். என் படம 38,970 ரிலீஸ் ஆச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எங்கிருந்தேன்? துன்மார்க்கரின் கையிலும் அநியாயக்காரன் கையிலும். இப்போ சொன்னேன் ஒரு வார்த்தை, கண்ட்ரோல்ட் பை சம் evil forces. தமிழ் புரியுதா? ஏதோ ஒரு தீமையின் கையில் இருந்தேன். எல்லாம் கண்ணு சொல்லுங்க, எல்லாம் வாயத்தரும் சொல்லுங்க, வாயத்தரும் சொல்லுங்க. தேவனே, ஏதோ ஒரு தீமையின் கையில் நான் மாட்டிக்கணும். ஆண்டவரே சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. தோல்வியின் கையில், ஏமாற்றத்தின் கையில், வியாதியின் கையில், விரக்தியின் கையில் நான் சிக்கிட்டேன். என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அது அந்த நாளையும் சொல்லுங்க, அந்த நாளும் அப்படி இங்கிலீஷில் சொல்லுங்க, தமிழில் கூட சொல்லுங்க. Lord deliver me. சொல்லுங்க லார்ட் யூ பிரேக் மீ. சொல்லுங்க லார்ட் யூ லூஸ் மீ. லார்ட் யூ டெலிவர் மீ. என்ன சொல்லுங்க? 2020 அந்த 110 அப்படி சொல்லுங்க. நியாயத்தையும் நீதியும் செய்வேன், அவருடைய மகிமையை என்னிலே வெளியரங்கமாக்க விரும்புகிறார்.